பழைய பஸ் அம்மனை கட்டி வச்சிருக்கேன் அதை போய் இறக்கிட்டியா ஏத்தியா மறுபடியும் ஐயோ ஏதோ தொழில் ஆர்வத்தில் இனிமே இதை நான் எங்க ஏத்துறது டேய் காலை இது மேல ஏத்துறடா தம்பி தம்பி அதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கப்பா கிளம்பு 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 பெரியவரே பெரியவரே பொண்ணுக்கு கல்யாணம் ஆனப்புறம் கண்ணை மூடுவேன்னு சொன்னீங்க ஒரேடியா கண்ணை மூடிட்டீங்களா பெரியவரே வாங்க மெட்ராஸ் வந்துருச்சா இல்ல நாம மெட்ராஸ்க்கு வந்துட்டோம் வாங்க அப்படியா ஆமா வாமா சீக்கிரம் பஸ் போயிட போகுது வா 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 மெட்ராஸ்ல இறங்கின உடனே புரோக்கர் கமிஷன் 400 ரூபாய் தரேன் நீங்களே என்னாச்சு 400 ரூபாய் என்னைய பெரிய 400 ரூபாய் இந்த பாரு எங்களை ஒழுங்கா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரு ரெண்டா ஒண்ணா போட்டு தரேன் மனுஷன் படுத்து இருக்கிறது தெரியல யோ உன்னை யாரையா பிளாட்ஃபார்ம்ல வந்து படுக்க சொன்னது வீட்டுல போய் படுக்க வேண்டியதானையா வீடு இருந்தா நான் ஏன் பிளாட்ஃபார்ம்ல படுக்கிற மிதிச்சது மட்டும் இல்லாம திமிரா வர பேசுறியா பாதசாரிகள் நடந்து போற இடத்துல படுத்தது உன் தப்பு தூங்குற நேரத்துல நடந்தது உன் தப்பு நான் தூங்குற நேரத்துல நடப்பேன் தூக்கத்துல நடப்பேன் அதை கேட்க நீ யாரா பல்ல கட்டிடுவேன் டாவ பல்ல கட்டிடுவியா கட்டியா பாக்கறோ இப்படி வாயா நீ என்னையா இந்நேரத்துல போய் அந்த பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கற நான் பெரியவர் சொல்றாருங்கிறதுக்காக போறேன் அவர் பெண்டு பிள்ளைகளோட வந்திருக்காரு அவங்க நகரட்டெல்லாம் போட்டுக்கறாங்க அதெல்லாம் ஏயா இப்ப சொல்றேன் ஐயோ யாங்க பல்ல கட்டிடுவியா கட்டியா பாக்கறோ கட்டியா அச்சோ தூங்குற நேரத்துல வந்து டிஸ்டர்ப பண்ணிட்டு யோ தரகு துணைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற உன எழுப்பி வீணா தகராறு பண்ணி விட்டியா நீங்க மட்டும் இல்லனா அவன் பல்ல கட்டி பொடிமாஸ் பண்ணிருப்பான் ஆமா கழட்டுவே கழட்டுவே அவனுக்கு வயசாகி அவன் பல்லு தானா கீழே விழுகிற வரைக்கும் அவனு ஒண்ணு செய்ய முடியாது நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்ப ஆமா பாப்பா நீ போட்டுற நகையெல்லாம் மரியாதையா கட்டி கொடுத்துருமா புரோக்கரே உனக்கு பேசின கமிஷன் 400 ரூபாய் இதை நான் கொடுத்துட்டேன் காப்பாத்திக்க வேண்டியது ஓம் பொறுப்பு நல்ல சமயம் பார்த்து கொடுக்குறியா நீ ஏன் அவங்க கிட்ட கொடுத்துரு என்னையா வரவழன்னு பேசிக்கிட்டு சீக்கிரமா நகை கழட்டி கொடுத்து போங்கயா கழட்டுங்க பொண்ணை பார்த்துட்டு ராத்திரியே திரும்பிடலாம்ல ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு கண்டிப்பா திரும்பிடலாங்க திருமணம் சரி இங்கதான் இருக்கு செங்கல்பட்டுல இருந்து 150 கிலோமீட்டர் தான் பஸ்ல டிக்கெட் எல்லாம் வாங்குறது உண்டுல வெளியூர் போகும்போதெல்லாம் கண்டிப்பா டிக்கெட் வாங்கிடுறது எவன்டாவ மூட்டை தூக்கி ஆ சார் எப்படி இருக்க இருக்கியா நீங்க வண்டியில உட்காருங்க நீ உட்காருப்பா அம்மா நீங்க அந்த பொண்ணு மாப்பிள்ள வீட்டுல சேர்த்துட்டியா என்னப்பா இப்படி கேக்குற நீதான் எங்களை அன்னைக்கு ஆபத் பாந்தவ மாதிரி காப்பாத்துனியே அதனாலதான் அந்த கல்யாண பார்ட்டியே இன்னைக்கு பொழைச்சது அம்மா நீ புள்ள வீட்டுக்காரனா புள்ள வீட்டுக்காரனா அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரன் இன்னைக்கு புள்ள வீட்டுக்காரன் குழப்பிரிய நானா நான் கல்யாண தரகர்ப்பா அதான் என் தொழில் பேரு அம்பலவான அம்மா உன் பேர் என்ன வேலு தங்கவேலு என்ன தொழில் பண்ற புட்டி குடு காட்டுற என்னைய குழப்புற கூலி சார் குட்டு சார் அத வெறும் கையா வீசிட்டு வர முடியல ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா ஏன் கேக்குற தொண்டு கணவனா இருந்தாலும் நான் கேக்குற முதல் கேள்வியாதான் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் இந்த பாட்டி போதாதா ஆமா அந்த பையனுக்கு திருமணஞ்சேரி கிராமத்துல பொண்ணு பார்க்க போறோம் பொண்ணு எப்படி நீ ஏன் பார்த்து சொல்றியா திருமணஞ்சேரிக்கே வந்து பார்க்க சொல்றியா இல்லப்பா பொண்ணு போட்டோ பார்த்து சொல்லுப்பா சார் செம்ம கிடுகிடாவா இருக்கு சார் கிடுகிடானா அதாவது என்ன மாதிரி வயசு பையனுக்கு தான் புரியும் சார் சூப்பர் பாட்டி சார் அம்மா இந்த சோதா பையனுக்கா அவனுக்கு செம்ம வாழ்வு சார் வெறும் வாழ்வு இல்லப்பா வயலும் வாழ்வோம் 40 ஏக்கர் நிலத்தோட அந்த பொண்ணை கொடுக்குறாங்க சார் இந்த மாதிரி அநியாயமான மேட்டர்லாம் நீ பண்ணக்கூடாது சார் அப்பா சினிமா வாழ்க்கையில தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும் நெஜ வாழ்க்கையில இப்படித்தான் தாறுமாறா இருக்கும்
திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படிங்கறாங்க. அப்படினா கல்யாணம் சொர்க்கத்துல தான நடக்கணும், சத்திரத்துல எங்க மூலமா நடந்தா இப்படி தான் இருக்கும். கூடு என்னமோ கிளியை வளர்த்து பூனைக்கு கொடுக்கிற மாதிரி தான். இந்த என்னது கூலி? இந்த பாரு, இந்த மாதிரி ஒரு குட்டி எனக்கு பிடிச்சு கொடு, வாழ்க்கை பூரா உனக்கு பொட்டிய தூக்குறேன். இப்ப அப்படி தான் சொல்லுவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தரற கண்டிக்க மாட்டீங்க. நைனா ஏய் 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 வரமா பொட்டி குடுப்பா. ஆ ஆ சார் அடிக்கடி வரவல்ல வந்துல. ஏய் நீ வேலே. ஓ அக்கா, என்ன காலை எல்லாம் காணோ, நீ கடைக்கு லீவு விடுற அளவுக்கு ஆயிட்டியா நீ? இந்த பாரு, இனிமே நீ கடை பக்கம் வந்து சோறு டீ பண்ணி எதுவும் தின்னாத. ஆமா. ஐயோ அக்கா, ஏங்கா? உனக்கு சமைச்சு போட ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்டா. செட்டப்பா? ஆமாடா, இத்தனை நாள் நீ ஒத்த கட்டியா இருந்த இல்லையா, உனக்கு ஒரு லெக்கேஜ் தேவை இல்லையா? பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நிஜமாவா? சத்தியமாடா, நாம நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம், நீ என் கூட வர. டே டே டே, என்னடா இது? பாடா, நாளைக்கு வரும்போது ஒழுங்கா பேண்ட் சொக்கா எல்லாம் மாட்டிக்கிட்டு வா. அப்பா எங்கடா போன? உன்னை தேடி ஆள் வந்திருக்காங்க. வணக்கம். 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 யாரு? என் பேரு அம்பலவாணன், நான் ஒரு கல்யாண தரகர். என்ன விஷயமா வந்தீங்க? கல்யாண தரகர் வேற எதுக்கு வருவேன்? கல்யாணத்துக்காகத்தான். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் பார்ட்டியோட வந்துட்டேன். இவரு கல்யாண பையனோட அப்பா, பேரு சண்முகம். அது பையன் பேரு பாலு, அது பையனோட அம்மா. பொண்ண கூப்பிட்டீங்களா? பையனுக்கு பிடிச்சிருந்தா மத்த விஷயம் எல்லாம் பேசலாம். எங்கடா பெரியவ? சும்மா இருக்க, நீ வேற முதல்ல விஷயத்த பேசிக்கோ, அப்புறம் பொண்ணு கூப்பிடுவோம் தேவைப்பட்டா. அதுக்கு முன்னாடி பையனுக்கு பொண்ணை பிடிக்க வேணாங்களா? பையனுக்கு பிடிச்சா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருமா? பையன் மெட்ராஜ்ல ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஃபேக்டரியா? அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்க. எது இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு ஆர்டி ஸ்கேல் செய்றாங்க, அதுவா? இன்ஜினியரிங். ஆஹா, ஃபேக்டரினா எவ்வளவு ஏக்கர் தேரும்? ஓஹோ, யோசிக்கிற அளவுக்கு இருக்கா? ஆமா, மெட்ராஸ்ல இருந்து எதுல வந்தீங்க? பஸ்ல. பஸ் இல்லையா? ஏயா, பெரிய பண்ண வீட்டுல பொண்ணு எடுக்க வந்திருக்கீங்க, பஸ்ல வர்றீங்களே? என் வீட்டுல பிச்சை எடுக்க வர்றவங்க கூட வில்லு வண்டியில வர்றா. வெளியிலேயே சொல்லிடாதீங்க, உங்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. சார், டேய் என்னடா பேசுற? சும்மா இரு. பொண்ணு பார்க்க வர்றவங்க விசாரிச்சுட்டு வர்றது இல்ல? யோ புரோக்கரே, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. எனக்கு வர போற மாப்பிள்ளைக்கு என்னை விட கால் ஏக்கர் அதிகமா இருக்கணும். யோ புரோக்கர், என்ன அதெல்லாம்? அதான் ஏன் புரோக்கரு? எங்கேயாவது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. இல்ல சொத்தை சொல்லுன்னு ஒரு பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி விட்டுருவாங்க. ஹாலோ வந்தா யாரு? அவனுடைய அந்தஸ்து என்ன? உக்காந்து பேசுறீங்களே, எதிரியா? யோ புரோக்கர், எனக்கு தேவையா? வேலையில போற ஓனான புடிச்சு வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி. ஓனம் தயா இந்த ஆளு? யோ, எவனாவது குச்சி ஐஸ் ஃபேக்டரி வச்சிருப்பான், அவங்கிட்ட போய் கேளு, பொண்ணு கொடுப்பான். டேய், நீ பெற்றிருக்கிறது ரெண்டு பொட்ட பொண்ணு, அதை மனசுல வச்சு பேசு. டேய் கிழவி, உன்னை கழுத்தில வச்சு கொன்னுடுவேன், எனக்கு தெரியாதா? பட்டத்து யானை அனுப்பிச்சு சுயவரம் நடத்தி கல்யாணத்தை நடத்துவேன். கண்ண கண்ட புரோக்கர் நான் நம்ப மாட்டேன், தெரியுமா? போங்க, என் வேலையை பார்த்துக்கிட்டு போடா. என்ன நிச்சயமா நினைச்சிட்டு இருக்காங்களா? என்ன உட்காந்துட்டு போஸ் கொடுத்து எந்திரியா? வரங்க. வராத போ. இல்ல வருவேன், மறுபடியும் வருவேன், கண்டிப்பா வருவேன், இந்த வீட்டுக்கே வருவேன். வரங்க. எனக்கு சவால் விட்டு போறா? என்னடா சூப்பர் பொண்ணோட அம்மா. அச்சோ, அஞ்சல பொண்ண அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. தம்பிக்குதான் உங்க பொண்ணு. அப்படியா? தம்பி பேரு? வேலு, தங்கவேலு. என்ன வேலை பாக்குறீங்க? தம்பிக்கு உங்களை மாதிரி பஸ் ஸ்டாண்ட் உத்தியோகம் தான். நீங்க பாரிஸ், தம்பி தண்டையார்பேட்ட. பல்லவனா பிரைவேட்டா? எல்லாமே தான். சமயத்துல வீடியோ கொச்சு கூட வருங்க. கண்டக்டரா? இல்லீங்க, கூலி. கூலியா? கூலினா இவன் தானே எல்லாமே. அங்க தம்பி சொல்லாம ஒரு லெக்கேஜ் கூட அங்க இருந்து நகராது, தெரியுமா? பொன்னாத்தா, என்ன மன்னிச்சிரு. என்னென்ன சொல்றீங்க? என் பொண்ணு ஒரு கூலிக்காரனுக்கு. என்ன கூலிக்கார? அதுவும் ஒரு தொழில் தான். தொழில் மூட்டை தூக்குறது பெரிய தொழில். யோ, அளந்து பேசியா? தம்பி அக்கா, அந்த இடத்துல நீ சும்மா இருக்க. பொண்ணு தர முடியாதுன்னா தரமாட்டம் சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்புறம் என்ன கூலிகாரன் கிளிகாரன்? நீ என்ன பெரிய கோடீஸ்வரன்? நீ பஸ்ஸுக்குள்ள இருக்க, நான் பஸ்ஸுக்கு வெளியே இருக்க, இதுல என்னையா சுண்டக்க அந்தஸ்து பாக்குற? சார்தான் பிளாட்பார்ம் சரியா என்ன கைய உங்கறேன்னு? நீ பாக்குறத கூலி தொழில், அதுவும் போயிடுச்சு. என் பொண்ணை எப்படி காப்பாத்துவ? பிச்சை எடுத்தாவது காப்பாத்துவையா? அது சரி, பிச்சைக்காரன் நீயே ஒத்துக்கிட்டியா? போட்டோல பார்த்து கிடுகிடாயா? அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு முகம் மனசுல பதிஞ்சிடுச்சா? இந்த பாரு, கும்பட போன தெய்வம் குதிரை வண்டியில் தனியா வந்திருக்கு. விடாதே, மடக்கு. டிரைவர், ஓ
என்னங்க வீட்ல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? பாத்து போமா. டேய் போ. வேகமா போடா. என்னப்பா வண்டிக்கு என்னாச்சு? எகிரிட்டி சார். எகிரிறதுலயே இருக்கான் அவன். நம்ம பார்ட்டி போல இருக்கு. வண்டியை தான் ஓட்ட தரல நினைச்சா பேனட்டையும் திறக்க தரலையா? நெல்லுடா நெல்லு நெல்லு. ஹாய், என்னமோ கேட்டீங்களே, நான் வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன். உங்க வண்டி ரிப்பேர் வேணா உங்க வீட்டுல சொல்லிட்டு வரட்டுமா இல்ல இந்த குதிரையில கட்டி இருக்கட்டுமா? நான் வரேன். ஹாய் 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 போட ராஜா. போ 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 போ. நீ போப்பா. எலே கணக்கு அடப்பாவி, என்னடாச்சு உனக்கு? என்ன ஒரே இருட்டா இருக்கு, லைட் ஏதாவது போடுறது இல்லையா? மூதேவி நாய, அந்த கண்ணாடிய கழட்டு, அப்பதான் பளிச்சுன்னு தெரியும். என்ன கணக்கு பிள்ளை, கண்ணு இல்லையா? அட போங்கம்மா, இது சிங்கப்பூர் தம்பி கொடுத்தது. சிங்கப்பூர் தம்பியா? ஆமாமா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சிங்கப்பூர்ல இருந்து ஒரு தம்பி வந்திருக்குது, அவர் என் வீட்டுல தான் தங்கி இருக்காரு. ஓ வீட்லயா? சிங்கப்பூர்ல ஏசி வீட்லயே தங்கிருந்து தம்பிக்கு அழுத்து போச்சான், அதனால காத்தோட்டமா என் வீட்லயே தங்கிறேன்னு கேட்டுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அடாடாடா, என்ன பவுடரு, என்ன சென்ட், ஊரையே மயக்குது போங்க. இத பாருங்க, எனக்கு கூட போட்டு கணக்கு பிள்ளை, பவுடர் சென்ட் எல்லாம் பார்த்து சிங்கப்பூர்னு நம்பிடுறதா? அட சென்ட விடுமா, இப்ப போச்ச கப்பல் மாதிரி காரு, அது அந்த தம்பி இதுதான். நம்ம ஐயாவோட வில்லு வண்டிய மாட்டோடு சேர்த்து டிக்கில போட்டுடலாம். சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். சரி சரி, என்ன விஷயமா வந்திருக்காரு? பக்கத்துல வாங்க சொல்றேன். பெரிய சிதம்பர ரகசியம் அங்க என்ன சொல்றா? நம்ம ஊர் புறம்போக்கு நிலத்துல சிங்கப்பூர் தம்பி பெரிய ஃபேக்டரி கட்ட போகுது. ஃபேக்டரியா? நிஜமா சொல்றா? ஆமாங்க. ஏலே நான் வந்து பாப்பா அப்படி இல்ல. அருவாளால வெட்டிடுவீங்க. அபசகுணமா சொல்லாதடா. ஏமா, நான் போற பொண்ணு சட்டை வெட்டில எடுத்து வை. டேய், அந்த கண்ணாடி கைட்ல போட்டதே தெரியல. சார் சார், சினிமா ஷூட்டிங் எடுக்கறீங்களா சார்? யோ போயா, வெயில மண்டை போட்டு கொளுத்துதே, தொலை பண்ற, போய் தொலையா. மறுபடியும் நான் தான். ஐயோ, இன்னும் நீ போலியா? போயா சொன்னேல்ல, எத்தனை தடவை சொல்றதே, போயாயா? நாங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்க, நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்க என்ன செய்யறீங்கன்னு இப்ப எங்கிட்ட சொல்லிட்டாக்க, நான் மத்தவங்க வருவாங்கல்ல அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். இல்லன்னா ஒவ்வொருத்தரா வந்து கேப்பாங்க. உங்களுக்கு தான் சிரமம் இல்லையா? கவர்மெண்ட்ல சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாங்கயா, அதுக்கு தான் நாங்க சர்வே பண்ணிட்டு இருக்கோம். போதுமா, போயா. வந்துட்டானுங்க உயிரை வாங்கறதுக்கு. பாத்தீங்களா, நான் சொன்ன நம்ப மாட்டேனீங்களே சார். சார் என்னயா, இனிமே யார் வந்து இதை பத்தி கேட்டாலும் அனாவசியமா நீங்க பதில் சொல்ல வேண்டாம். எங்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். என்ன? சரி போயா. பாருங்க பாருங்க, ஃபேக்டரி கட்டுறதுக்கு நிலத்தை அளந்துகிட்டு இருக்காங்க. ஆமாயா, நீங்க கண்டவருக்கு பதில் சொல்லாதீங்க. யார் வந்து கட்டாலும் எங்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க உங்க வேலையை கவனிங்க. யோ யோ, அந்த புரோக்கர் பையன் கூட இருக்காயா? அவன் இப்ப புரோக்கர் இல்லீங்க, சிங்கப்பூர் தம்பியோட செக்ரட்டரி. அதான் அந்த போடு போடுறான். வா போய் விசாரிப்போம். யோ, எதுக்கு அந்த சேர்ல? சேர்ல உட்கார்ந்ததா ஒரு பந்தாவா இருக்கையா? சேர்ல உட்கார். என்ன பண்ற? என் தலை எடுத்து உனக்கு குடம் பிடிக்க போறேன். தலை எங்க? தம்பி தம்பி, என்ன விஷயமா நிலத்தை அளந்துட்டு இருக்கீங்க? இத பாரியா, உனக்கு என்ன விஷயம் வேணாலும் அவங்கள போய் கேளு, எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களையா? அவங்களே தான். நல்லவன். யூ தட் தட் தென் திஸ் திஸ் தென் தட் திஸ் தென் தட். ப்ரோக்கரே, என்ன பரிபண்ண சௌக்கியமா? மிஸ்டர் அம்பலவன், அங்க என்ன பேச்சு? சாரி சார். மேனர்ஸ் இல்லாம நடுவுல பேசிட்டீங்க. வாங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த சிமெண்ட் ஃபேக்டரி அங்க தான் வரணும். அது பக்கத்துல ஒரு ரயில்வே பாதை வரணும். ரயில்வே பாதை இருக்குங்க. இந்த லக்கேஜ் தூக்குறதுக்கு இந்த பாருங்க, குறுக்க குறுக்க பேசாதீங்க, அப்புறம் ஒரு கோர்வை வராது. இந்த சிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதி இல்ல, அதுக்காக தான் அந்த பாதை. அப்புறம் வேலைக்கு, ஃபேக்டரி வேலைக்கு ஆளுங்களை கிராமத்துல இருந்து எடுத்துக்கலாம். இவர் யாரு வேலை கட்டு வந்திருக்காரு? ஐயோ, அவர் பெரிய பண்ணுங்க. அதுக்காக நீ ஏன் பண்ணுறீங்க? பெரிய பண்ண சின்ன பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதிங்க. நான் சொல்றது செய்யுங்க. வெயில் ஜாஸ்தி இருக்கு, நான் ஏசி வண்டியில உட்கார்றேன். அப்புறம் அந்த இளநீ கேட்டனே, டேய் ரெண்டு இளநீ கொண்டாடா. சரிங்க, 200 இளநீ வேணும். கொடுங்க. 200 இளநியா? ஏன் பிரோக்கர் வியாபாரமா பண்ண போறாரு? அவர் இளநியை குடிக்க மாட்டாருங்க, இளநீர் தான் குளிப்பாரு. குளிப்பாரா? என்னங்கடா இது, நல்ல தண்ணியில நம்ம குளிக்க முடியல, எல்லையில குளிப்பாரா? பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு. சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாரு, பெரிய இடம் தான். அதனாலதான் என் வீட்டுல தங்கி இருக்காரு. நல்ல விஷயம் பேசும்போது அபசகுணமா ஏதோ பேசாத. அவ்வளவு பெரிய கொடைக்கு முன்னாடி இந்த கொடையை விரிக்கலாமா? அசிங்கம் இல்ல. கொடை மடக்கட்டுங்களா? கொடை மடக்கு, நான் பையனை மடக்கிறேன். ஐயா,
சிங்கப்பூர்ல இருந்து அப்பா மறுபடியும் ஃபோன் பண்ணுவாரே ஃபோன் பண்ணுவாரா ஆ பண்ணுவாரே ஃபோன் வரும்ல கண்டிப்பா வரும் வந்தா சமாளிச்சுங்க ஆ ஓகே ஓகே டிரைவர் வண்டி எடுப்பா எல்லாம் ஞாபகம் வச்சுங்க கார் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கும் தெரியும்பா அப்பே 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 ஏ வீட்ல ரெண்டு பெண் இருக்கு நீங்க சொல்றது வேற பெண் நான் சொல்றது இந்த பெண் ஓ நீங்க இத சொல்றீங்க நான் அத சொல்லிட்டேன் போல இருக்கு ஏன் தம்பி அப்பாவோட பேர் என்ன சொல்ல மாட்டே ஏ ஒரு மரியாதைடா அடடாடாடா இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளைய பார்க்க முடியாதுங்க ஏயா நீ சொல்லி பேர் எடுத்துலாம் பாக்குறியா நான் சொல்லிர மாட்டேனா ஏன் சொல்லிர கூடாது நீ போ நீ இம்ச போ இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளைய நான் பார்த்ததே கிடையாது அப்பா சிங்கப்பூர்ல என்ன வர்க்காரு ஒரு பேச்சுக்கா கேட்டேன் अमोघमा दागे सिंगापुर सेंट सिंगर आह ये नावाज़ ने इंदौ तोगु तोगु दे सिंगापुर ना पूरे सेंट नारुम मनकुम नहीं पूरे सेंट नारुम मनकुम सिंगापुर कॉल हेलो सिंगापुर कॉल इधर है सिंगापुर अप्पा पेश रंगे यारों को पेरी पावा ये अप्पा उधर सिंगापुर अप्पा வேல் எங்கன்னு கேட்டா வெளிய போறகான் சொல்லுங்க ஹலோ இது சொல்லுங்க ஹலோ நான் பெரிய பண்ண பேசுறேன் யோ எம் பையன் தங்க வேல் கூப்பிடுயா தங்க வேல் உங்க கூப்பிடுச்சு வெளிய போறகான் சொல்லுங்க வெளிய போறகான்னு சொல்ல சொன்னாருங்க இல்ல நான் தான் வேல் ஓட வெளிய போறார் என்ன யோ பேசுறேன் பேசுறது புரியல பேனா கச்சதா பேனா பேனா கடிக்கலன்னு சொல்லுங்க கடிக்கல பேனா கடிச்சிருச்சு கடிச்சதா இன்னது தொலைையத பேனாவை கடச்சதுங்கறான் சசரை தம்பி வந்தா அவன ஃபோன் பண்ண சொல்ல அம்மா கல்யாண விஷயம் என்னச்சு எல்லாம் யாரதால முடிஞ்ச மாதிரிதா பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்குங்க அவங்க அப்பா மாதிரி அழகா இருக்கும் எனக்கு பொண்ணு முக்கியம் இல்லையா பொண்ணோட அப்பா என்ன வர்க்கான் அவன் அந்தஸ்தம் அவன் கவர்மென்ட் புரோக்கரங்கயா அவர் பேனா தேடி போயிருக்கார் சென்னை அது இப்போதான் பேனா கடச்சதுங்கற பிரதேட போயிருக்காருங்கற ஆட அவருக்கு கடிக்கலங்க உங்க பையனுக்கு கடச்சிருச்சு நீ ஒண்ணும் கஷ்டப்படாதீங்க நீங்க வைங்க 200 ரூபாய் செலவாகுது இல்ல பேன பத்தி ஏங்க போய் சொல்றீங்க அட போங்க தம்பி இல்லனா உங்களை திட்டுவாரு ஒரு திட்டுக்கு 1000 ரூபாய் செலவா அதான் அப்படி சொல்லிட்டா சரி பேன பத்தி கேட்ட நான் என்ன சொல்றது எல்லாம் சமாளிச்சுக்கலாம் நல்ல காரியத்துக்கு போய் சொல்லலாம் நல்ல காரியமா அம்மா 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க நம்ம ஒண்ணு தான சொல்லிருக்கோம் இன்னும் 999 இருக்கு என்ன கல்யாணம் ஒண்ணும் புரியாது இத வந்துறே இழுச்சு வாய் மாப்ள நமக்கு மேல போய் சொல்லுவார் போல இருக்கே பையன் பாக்கிறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான் நல்ல வசதி ஹீரோ மாதிரி இருக்கான் நம்ம ஜானகிக்கு பொருத்தமா இருப்பான் கல்யாணத்தை முடிச்சுடுமா எதுக்கு ஜானகி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கயா ஜானகி நான் சொன்ன மீறாது இல்ல கழுத்த நீட்னா நீட்டும் அப்பா என்னடா நம்ம ஊருக்கு வந்திருக்காரே அவரு அவர்னா எவரு அதான் பா அவரே சிங்கப்பூர் காரரு
சிங்கப்பூர்காரரா? உங்க ஆசைப்படி நல்ல வசதியா அந்தஸ்தோட இருக்காரு, பார்க்க லட்சணமாவும் இருக்காரு. அதான் சொல்லு. அதுக்கெல்லாம் மேல மனசு விட்டு வேற பழகியாச்சு. நீங்க சம்மதிப்பீங்கிற தைரியத்துலதான் கேக்குறேன். ஐயோ கிழவி, என்ன சின்ன குண்ட போடுறா? ஏமா, பெரியவளுக்கே இன்னும் கல்யாணம் முடியல, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? போடி அப்பாப்பா. இல்ல, நான் தான் அவர் மனசார விரும்புறேன். உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்துச்சு, இவளை சொல்லிட்டீன்னு சொன்னேன், குழப்பிட்டோ உன்ன. அப்பா எங்கப்பா கிளப்பிட்டீங்க? எங்க தட்ட மாத்ததா? எல்லாம் கிடக்கு. தம்பி, பெரிய பண்ண பழத்தோட வருது, நம்ம நாடகத்துல ஆரம்பிச்சிருவோம். இது பாருங்க, நான் சொல்றதை கேளுங்களே. நீ சொல்றதை என்னால கேட்க முடியாதுப்பா. உங்க அப்பா என்ன உனக்கு எதுக்கு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணாரு? எதுக்கு? குறுக்க பேசாதப்பா, ஃப்ளோ போய்டும். உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக தானே நீ மாட்டு இஷ்டத்துக்கு ஊத்தி லவ் பண்ணா, என்னால என்ன பண்ண முடியும்? நான் உடனடியா உங்க அப்பாவுக்கு சிங்கப்பூர் கொடுத்தேன். நான் சொல்றது கேளுங்க. என்ன என்ன? வாங்க, நீங்களே சொல்லுங்க. பெரிய மனுஷன், ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இவரை மெட்ராஸ்க்கு எதுக்கு அமைச்சாருப்பா? எதுக்கு? இங்க ஒரு ஃபேக்டரி கட்ட தானே, ஆனா ஒழுங்கா கட்ட வேண்டி தானே. நடுவுல லவ் பண்ண வேண்டி கிடக்க லவ். அந்த பொண்ணு யாரு? அவளுடைய குலம் என்ன? அவளுடைய கோத்திரம் என்ன? அவளுடைய அந்தஸ்து என்ன? இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? இப்போ உங்க பொண்ணு இருக்கா? அவளே ஒரு ஒட்டாண்டி லவ் பண்ணா, நீங்க சும்மா விட்டுருவீங்களா? இல்லையே, என் பொண்ணு கோடீஸ்வரம் பையனால லவ் பண்றா. உங்க பையன் என் பொண்ணு ஜானகி லவ் பண்றாரு. உங்க பொண்ணு? ஆமா. இவரா? ஆமா. ஐயா சத்து, என்னது இவ்வளவு நீச்சமா சொல்றீங்க? இருங்க, தம்பியை கேட்டு பாக்கலாம். தம்பி தம்பி, நீங்களே சொல்லுங்க, நீங்க என் பொண்ணு ஜானகி லவ் பண்றீங்கல்ல? என்னது? ஜானகி உங்க பொண்ணு? ஆமா. மொத ஜாடையில தெரியல? இல்லையே, அவங்க அம்மா ஜாடை. அப்படியா? ஆமா. என்னது ஆளாளுக்கு இப்படியே சொல்றீங்க? இது ஒண்ணு எனக்கு சரியா தெரியல. நான் உடனடியா சிங்கப்பூருக்கு டங்கால் பண்றேன். இந்த தம்பி கண்ட கண்ட சாதாரண பண்ண பொண்ணெல்லாம் லவ் பண்றாரு. புரோக்கர் தம்பி? என்ன புரோக்கர் தம்பி? புரோக்கர் தம்பியா? சரி அண்ணா, என்ன போய் சாதாரண பண்ணேன்னு சொல்லிட்டியே. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சந்திட்டீங்க, எனக்கு எதுக்கு வீண் பண்ணப்ப? எனக்கு பயமா இருக்கு, உங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணிடுறேன். பாருங்க தம்பி, நல்ல விஷயத்தை சொல்லுங்க, ஃபோன் பண்ணுங்க. பிரதாகர் பாருங்க, நம்மள வேணாம், ரொம்ப ஓவரா போவாதீங்க. உங்க ஒரு நல்ல முடிவு வாங்க. சரி, உங்க அந்தஸ்துக்கு உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அப்பா அதுக்கு சொல்லாம கல்யாணத்தை எப்படி பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா கிட்ட சொல்றது? பிள்ளையோட அப்பா கல்யாணத்துக்கு வரணுமா? உன்னுடைய அப்பா நான் கல்யாணத்துக்கு வரலையா? சிம்பிளா கோயில்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சரியா போயிட்டு விட்டுருவாரு. இல்லன்னா நான் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். இதுக்கு மேல கேவலமா போக முடியுமா? அப்ப என்ன இந்த விஷயத்தையும் அப்பா கிட்ட மறைச்சிடலாங்கிறீங்களா? நல்ல விஷயத்துக்கு எவ்வளவு வேணாலும் போய் சொல்லலாம். வாய்மை எனப்படுவது யாதனில் மற்றெல்லாம் பஸ்ல படிச்சுக்கீங்க. தட்ட கொண்டாடி இடிக்கிடி. கல்யாணம் ஓகேமா? ஐயோ முதலாளி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே போயிட்டீங்களா? சந்தோஷத்துல சாஞ்சா காரியத்தையும் முடிச்சிருவே. உன்னெல்லாம் என்ன அறுவாளால வெட்டிடுவீங்க? அவசரமா பேசாதடா, மிதிப்பேன் சிங்கு மாப்பிள. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆமா, நீங்க யாரு? நான் கதாசிரியர். இவர் டைரக்டர். சார் டைரக்டரா? நான் தான் அப்பா அருணாச்சலம். கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லையே. அது நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா ஆமா, நீங்க எடுக்கிற படத்துல என்ன மறந்துடாதீங்க. அது எங்க படத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஷூட்டிங். அவ்வளவு சின்ன படமா? பட்ஜெட் படம். அடுத்தாப்புல பெருசா எடுத்து வெளியே விடுவீங்க இல்ல? அதுல ஒரு கனமான பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் சுமக்கறேன். அப்ப நான் வரட்டுமா? ஒரே ஒரு க்ளோஸ் அப் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். வரேன். டைரக்டர் சார் உங்களை முதலாளி கூப்பிடுறாரு. டைரக்டர் சார் உங்களை கூப்பிடுறாரு. நீ தாயா டைரக்டர்? 11ஆம் தேதி கண்டிப்பா வீடு தருவார்ல. வாங்க. முடியாது முடியாதுன்னு எத்தனை தடவை கேட்டாலும் முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பிக்னிக் வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்னடா பொல்லாத பிக்னிக்? 10,000 ரூபாய் கேக்குறேன். நீ நான் அமெரிக்காக்கா பிக்னிக் போற, ஒழுங்கு மரியாதை படிச்சுனா போதும். ஆமா சார். என்னயா இந்த 11ஆம் தேதி? என்ன 11ஆம் தேதி? நீ இவனோட சேர்ந்து பிக்னிக் போறியா? இல்ல சார், இந்த ஷூட்டிங் விஷயமா. முதல்ல இந்த 11ஆம் தேதி எழு கொட்டு வர, அப்புறமா நீ சொல்லு. டேய், ஒரு 1000 ரூபாய் கை செலவு வாங்கிட்டு போயிட்டே இரு. போ, அப்புறம் கவனிச்சுக்கிறேன் பாருங்க. என்னடா பெருசா அப்புறமா வந்த விஷயத்தை சொல்லியா? ஒரு நிமிஷம் சார். சரி, ஒரு வேலு. வணக்கம் டைரக்டர். இவரு அம்பல வணக்கம். அதான் சரியா
இந்த 11ஆம் தேதி ஷூட்டிங் சம்பந்தமா? ஷூட்டிங் கிட்டிங்களா இல்ல? வீட பார்த்தா நல்லா இருந்துச்சு. 11ஆம் தேதி பொண்ணோட அப்பா வராங்க வீட பாக்கிறதுக்கு. என்னது? பொண்ணோட அப்பாவா? அது ஃபைனான்சியர் தான் பொண்ணோட அப்பா. பொண்ணு தான் ஹீரோயின். ஹீரோயின் தான் ஃபைனான்சியரோட பொண்ணு. அத தான் சொல்றாரு. சரி சரி. ஏய் செக்ரட்டரி 11ஆம் தேதி வீடு ஃப்ரீயா? ஃப்ரீயா சார். சரி கதை என்ன சொல்லுங்க. கதையா? ஆமா கண்ட கண்ட கதையெல்லாம் எடுத்து வீட்டோட இமேஜ் ஸ்பாயில் பண்ணிக்க முடியுமா? ஓ இப்போ வீட்டுக்கெல்லாம் கூட இமேஜ் உண்டா? கண்டிப்பா இமேஜ் உண்டு. இந்த வீட்ல எடுத்த 4 படம் பிரசிடென்ட் அவார்டு வாங்கி இருக்குது. கதைய முடிவு பண்ணிட்டீங்களா இல்லனா முடிவு பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. என்ன அம்பளோ கதகதன்னு கேக்குறாரு. கதைதானே நான் ஊடுறேன் பாரு. இத பாருங்க, ஒரு பணக்கார பொண்ணு இருக்காங்க. அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோ தானும் பணக்காரன்னு போய் சொல்லிறாருங்க. ஹீரோ எங்க போய் சொன்னாரு? புரோக்கர்ல போய் சொல்ல சொன்னாரு. அது புரோக்கர் போய் சொல்ல சொன்னாலும் ஹீரோ ஏன் போய் சொன்னாரு? அது சொன்னது அது இதுக்காக தான். சும்மா கதை விட கூடாது. அது கிடுகிடா மேல ஒரு ஆசை ஹீரோ. இந்த கிடுகிடா எல்லாம் என்கிட்ட விட்டுங்க. அவதான் வாரு. யோ என்ன ஏங்க தகராறு? இது தகராறு இல்லைங்க, இதுதான் ஸ்டோரி டிஸ்கஷன். இந்த கொத்தவால் சாவடி சண்டைக்கு பேரு ஸ்டோரி டிஸ்கஷனா? சரி 11ஆம் தேதி உங்க ஃபைனான்சர் இந்த வீட்டை வந்து பாத்துக்க சொல்லு. ஆனா கதையை முடிவு பண்ணிட்டு வரணும், தெரியுதா? வீட்டு வாடகை 3000 ரூபா, ஏசி போட்டா 300 ரூபா ஜாஸ்தி. இந்த லோக்கல் கால் எஸ்டிடி எல்லாத்துக்கும் காசு கொடுத்துடணும். வவுச்சரோட அவங்ககிட்ட செட்டில் பண்ணிடுங்க. ஏன்னா அன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போறேன். நீங்களும் சிங்கப்பூர். ஏன்? கதை இப்பதான் சார் சூடு பிடிக்குது. நீங்க சிங்கப்பூர் போங்க. நாங்க 11ஆம் தேதி ஃபைனான்ஸ் இருக்கு. இந்த வீட்டை நல்லா சுத்தி காட்டுறோம். அடே அப்பா, எவ்வளவு பெரிய வீடு! அனுமார் வால் மாதிரி வளர்ந்துகிட்டே போகுது. இது கேப்படி சொல்றீங்களே, அவருக்கு சிங்கப்பூர்ல ஒரு வீடு இருக்கு. அதுக்கு முன்வாசல் சிங்கப்பூர், பின்வாசல் பினாங்கு. ஊர் பக்கம் போல இருக்குது மாப்பிள்ள. உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு கூச்சமா இருக்கு. ஏதோ ஏழைக்கேத்த எல்லூருண்ட என்னால முடிஞ்சதை செய்யறேன். நோ வரதட்சணை பேசுனீ எனக்கு கெட்ட கோவம் வரும். ஜானகிய கட்டின புடவையோட அனுப்பிச்சு விடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். ரெண்டு புடவை சேர்த்து அனுப்பிச்சா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சார் பைனான்சர் என்ன சொல்றாரு? வீடு ஓகே தானே? அத பாருங்க, போன் பண்ணி அடிக்கிது பாருங்க. படுத்தாதீங்க, போங்க 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 சார். இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். ஹலோ. ஆமா சார், நான் தான் போட்டேன் சிங்கப்பூர் கால். அர்ஜென்ட். என்ன புரோக்கர், அந்த தம்பி என்ன பைனான்சியர்னு சொல்லுது? அது இல்லைங்க, அவன் சம்பந்தியோட செக்ரட்டரி. கல்யாண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா சிங்கப்பூருக்கு போன் பண்ணி சொல்லிடுவான். அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து போலீஸ் வரும். மெட்ராஸ் போலீஸ், சிங்கப்பூர் போலீஸ், ரெண்டு போலீஸ் வரும். அதான் தம்பி எடுக்க போற படத்துக்கு நீங்க தான் ஃபைனான்சியர்னு போய் சொல்லி சமாளிச்சிருக்க. அறிவு கேட்ட ஒரு கேள்வி. கல்யாணத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்தா? அப்போ தம்பி மேஜர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி சமாளிச்சிருவேன். மீண்டும் செக்ரட்டரி. நான் சமாளிக்கிறேன் பாருங்க செக்ரட்டரியா. செக்ரட்டரி தம்பி. என்ன சார் வீடு பிடிச்சிருக்கா? ஷூட்டிங் அப்போ? கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறமா? அப்ப கல்யாணம் வரைக்கும் கதை எடுத்தாச்சா? ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கதை எப்படி போகுது? இந்த ஹீரோ மேல இந்த பணக்கார என்ன ஆக்ஷன் எடுக்கிறான்? நடக்கிறதுல கல்யாணம் எடுத்து தெரியாது. ஏங்க செக்ரட்டரி சொல்லியா? செக்ரட்டரி ஒரு இழிச்ச வாய்ப்ப. அப்ப போலீஸ் வருதா? எப்படி சொல்ல முடியும்? ஏன் ஹீரோ தான் மேஜர் ஆச்சே. மேஜரா? குழப்பறாரு. போலீஸும் வரலன்றீங்க, இப்ப கதை எப்படிதான் போகுது? அது எப்படியாவது போட்டோம். நீ செக்ரட்டரியா லட்சணமா நடக்க கத்துக்க. அந்த போன் அலருது, போய் எடுப்போ. என்ன எப்படி அதை பயில சமாளிச்ச பாத்தீங்களா? அப்ப தம்பி நம்ம வரட்டா? சரிங்க. புரோக்கர் கல்யாணம் வந்துருங்க. பருப்பு இல்லாம கல்யாணமா? அது சரி தம்பி, நீங்களும் வந்துருங்க. மாப்பிளே நீங்க தானே. வீட பார்த்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். வரட்ட நானே. வாராய தோழி வார. ஜானு வந்துட்டேன் வந்துட்டேன். இந்த நேரத்துல திறக்க மாட்டேன் சார். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் புரோக்கர் தேவையா? என்ன வேணும்? தலை போற அவசரம்பா, நம்ம டிரைவர் வண்டியோட ஓடிட்டான். அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? நாளைக்கு காலையில உன் மாமனார் கார் எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? என்னையா சொல்றது? நீ ஏதோ சொல்ல வேண்டியதா? அதை பத்தி நான் வெளியில யோசிக்கிறேன், நீ உள்ள யோசி. சோ யோசிக்கிற நேரமா இது? ஜானு வந்துட்டேன் வந்துட்டேன். டண்டடே மாமா,
மாப்ள நீங்களும் ஜானு நாளைக்கு மெட்ராஸ் போறீங்களா? அந்த கார், அந்த ஐயோ கார் டிரைவர் அவனால பரவாயில்ல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதா, அதனால குளுகுளு போட்டிய புக் பண்ணிருக்கேன். ட்ரெயின்ல ஒரு ரெண்டு பேர் மாமான மாமாதான். ஆமா, மெட்ராஸ் போகணும்னா நம்ம பங்களால தானே தங்குறீங்க? எந்த பங்களா? சிங்கப்பூர் பங்களா? ஆமா மாமா, நம்ம சிங்கப்பூர் பங்களா. ஆனா கல்யாணத்துல உங்களை பத்தி என்ன பேசிட்டு தெரியுமா? ரொம்ப கட்ட மனுஷன் என்ன ஒண்ணு இல்லையே, குட் நைட். வெவஸ்தை கட்ட வந்தா சொன்னீங்க கரெக்ட். மாப்பிள, நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்ததுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. எனக்கு கூட ஆசைதான் உங்க கூட மெட்ராஸுக்கு வந்து உங்க சிங்கப்பூர் வீட்டுல தங்கணும்னு. அறுவடை நேரம் பாருங்க, இல்லன்னா நெல்ல கசக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால என்ன, வர வேண்டியதானே? அவருக்கு கிராமத்துல வேலை இருக்குங்கிறார், அவரையும் தொந்தரவு பண்ற. ட்ரெயினுக்கு நேரமாச்சே, ஜானகியை கூப்பிடு. ஜானகி, ஜானகி. பாட்டி, நான் போயிட்டு வரேன். பாட்டி, அப்பப்ப இந்த கழுவி வந்து பாத்துட்டு போகணும். என்ன, எனக்கு வயசாயிடுச்சுல. மறை மைத்திலி ஜானகி ரொம்ப அழுவது. நான் வேணாலும் உள்ள போயிருவீங்களா? கூட வரட்டா? வேணாங்க, நீங்க ஏதோ நெல்ல கசக்கணும். நீங்களே கைட்டி விட்டாச்சு, இருக்கிறது ஜானகி தானே.